வைத்து அரசாங்கத்துக்கு பாடம் எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்வர் என்ன செய்யணும், தான் அதை ஃபாலோ பண்ணணும். மாண்புமிகு முதல்வர் அவருடைய மகள் நடுத்தர பள்ளிக்கூடம் இருமொழி கொள்கை பள்ளியார், அவருடைய தகப்பனார் சொன்ன சமச்சீர் கல்வி ஸ்கூலா நடத்துறாரு. சன்ஷைன் பள்ளிக்கூடத்தை சமச்சீர் பள்ளிக்கூடமா மாத்தணும்னு முதல்வர் பேசிட்டா, நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறீங்க. நீங்க பின்பற்றாத மொழி கொள்கை, அதை எதுக்கு நீங்க பேசுறீங்க? திமுக இருமொழி கொள்கை கடைபிடிக்கும். முதல்வர் அவருடைய மகள் நடுத்தர பள்ளிக்கூடம் இருமொழி கொள்கை பள்ளியார், அவருடைய தகப்பனார் சொன்ன சமச்சீர் கல்வி ஸ்கூலா நடத்துறாரு. இல்ல, அங்க ஹிந்தி இருக்கு, சம்ஸ்கிருதம் இருக்கு. ஏன் அப்பதானே லட்சம் ரூபாய் ஃபீஸ் வாங்கலாம்? நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஒரு திமுகவும் அரசியல் கட்சி மட்டும் இல்லை, அவங்க பெரிய இயக்கம். அந்த இயக்கத்தின் தலைவராக இருக்கிறவர், அவர்கிட்ட டூப்ளிசிட்டி இருக்கலாமா, இரட்டை நிலைப்பாடு இருக்கு. அது மட்டும் இல்லை, அந்த கட்சியில எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. நீங்க சாதாரண கார்பரேட் கவுன்சிலர் எடுத்துக்கோங்க, அவங்க குழந்தை எங்க படிக்குது, சமச்சீர் கல்வியில படிக்குதா? ஒரு கவுன்சிலர், திமுக கவுன்சிலர், அவருக்கு மொழி பற்று இல்லை, திமுக கொள்கையில் நம்பிக்கை இல்லை. அவங்க குழந்தைகளை சமச்சீர் பள்ளிக்கூடத்துலதான் படிக்க வைக்கணும்னு முதல்வர் கேட்கணுமா வேண்டாமா? முதல் மத்திய அரசாங்கத்துக்கு பாடம் எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்வர் என்ன செய்யணும், தான் அதை ஃபாலோ பண்ணணும். ஏழை விவசாயி தொழிலாளியோட குழந்தை கார்பரேஷன் ஸ்கூல்ல மூணாவது மொழி படிக்கணும்னா நான் மென்னிய பிடிப்பேன், தடுப்பேன், அனுமதிக்க மாட்டேன். ஆனா என் குழந்தைய மும்மொழி ஸ்கூல்லையே சேர்ப்பீங்க? நீங்க நடத்துறது உங்க மகளை முத என்ன சொல்லணும், அம்மா கல்வி சேவை தொடரணும், கல்வி சேவை தொடரணும். அதனால சன்ஷைன் பள்ளிக்கூடத்தை சமச்சீர் பள்ளிக்கூடமா மாத்தணும்னு முதல்வர் பேசிட்டா, நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறீங்க. விட மாட்டேங்கிறேனா? டிஎம்கே டியூப்ளிசிட்டி, ஏழை எளிய மக்களை வஞ்சிக்கின்ற உங்களுடைய மொழி கொள்கை, நீங்க பின்பற்றாத மொழி கொள்கை, அதை எதுக்கு நீங்க பேசுறீங்க? நீங்க தமிழ்நாட்டில் நடக்கிற என்கவுண்டர்களுக்கு இப்ப புதுசா ஒரு கல்ச்சர் வந்திருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறவர், அவரை இவங்க போலீஸ் வண்டியிலே கூட்டு போவாங்க, இவங்க ஒரு இடத்துல இறக்கி விடுவாங்க, அவர் அங்க இருக்கிற ஆயுதத்தை எடுத்து அவர் வந்து இவரை அட்டாக் பண்ணுவார். ஆமா, அவர் ஆயுதம் புதைச்சி வச்ச இடத்துல ஏன் இறக்கி விடுறீங்க? இந்த எதிர்கட்சியின பழி வாங்கறதுக்காக நீங்க என்னதான் குண்டாசுல போட்டாலும் வெளில வந்துடுறாங்க. நீங்க மோகன்ஜியை கைது பண்ணீங்க, அன்னைக்கே வெளில விட்டுட்டாங்க நீதிமன்றம், கைது பண்ணவே தெரியலன்னு சொல்லிட்டாங்க. ஆகவே அதனால கொஞ்சம் முதலமைச்சர் அவர்கள் அவரோட டிபார்ட்மெண்ட்ல கவனம் செலுத்துறது தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு தெரிவிச்சு.